අවසානයේ ගණේෂන් නිමල රූබන් නික්ම ගියේය. ඊයේ වවුනියාව නිරුම් කළ පොදු සුසාන භූමියේදී මිහිදන් කළ නිමල රූබන්ගේ දේහයට අවසන් ගෞරව දැක්වීමට විශාල පිරිසක් සහභාගී වී නොසිටියත් නිමල රූබන්ගේ ඝාතනයෙන් කම්පණයට පත් මිනිසුන් ටික දෙනෙක් ඔහු සමග අවසන් මොහොතේ සිටියේය. ආණ්ඩුවේ කුලී හේවායන් විසින් ආණ්ඩුවේ බන්ධනාගාරයක් තුල ඝාතනය කරන ලද නිමල රූබන්ගේ දේහය තැන්පත් කර තිබුණේ නෙළුම් කුළුම ඔහුගේ කුඩා පොල්ලතු පැල තුලය. ඊයේ සවස දෙක පමණ වන විට නිමල රූබන්ගේ දේහය වටා ඔහුගේ සමීපතමින් රැස්ව සිටියේ දරාගත නොහැකි වේදනාවෙන් බව ඔවුන්ගේ ඇස්වලින් කඩා වැටුණු කඳුළු මුවින් පිට වුණු ඌලා සිටිය නොහැකි අඳෝනාවක් කියාපෑවේය. நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தனே புந்தில் வைத்தடி கொட்டிருந்தேனே புனித்த புருவமும் நெலும் குழும முழு கமம் திக்கு நியாடியாவக்கின் வெலா கத்தது விஷால போலீஸ் பலானியாக் ஓகே நிவச வட்டக்கரமின் திபினி நிவச டன மார்கே மென்ம பிரதான மார்கேது பேட்டன் போலுசா கினி அவைவரின் சன்னத்து போலீசிய பலாசிட்டியே ඝාතනය කරන ලද නිමල රූබන් යලි නැගිට කොයි මොහොතේ හෝ තමන්ටෙහිව නැගී සිටි යන බියකරු සේයාවකිනි. ඒ තරමටම නිමල රූබන්ගේ මුත දේහයට ආණ්ඩුවත් ආණ්ඩුවේ කුලී හේවායනුත් විරාන්ත වී සිටියේය. මේ රූපමය සටහන විකල්ප තබනුවේ බන්ධනාගාරයේ සිටියදී ඝාතනය කරන ලද නිමල රූබන්ගේ මෙන්ම ලංකාවේ පවතින මානව හිමිකම් සහ නීතිය පිළිබඳ වූ විශේෂ සටහනක් නිසා විනි. அப்பள்ள வழியில வந்ததும் என்ன பிள்ளை கை கோட் போட்டுருக்கு நான் கையை லோயா செஞ்சாரு நாங்க சும்மா இங்க எத்தினோ சொத்து பத்திரிட்டு காடியுத்து பூமித்து நகைத்து நட்டிட்டு நான் பழக்காடுறேன் உங்களை அடுத்து கொல்ல சரி என்ன சட்டத்துல இருக்கு எத்தினோ சட்டத்துல இருக்கு என்ன பிள்ளைய கொலை செல் கொல அந்த கொலை நீங்க செய்யல நான் செய்தேன் ஒரு மசன் உரிமை இருக்கு இதை செய்ய உங்களுக்கு இந்த உரிமை எனக்கு இருக்கு நீங்க ஆராயலாம் உங்களுக்கு ஆயுதம் எல்லாம் விட்டு சுட்டுப்பட்டு போலாம் நான் பயப்பட மாட்டேன் ஒரு எலும்பு நானும் தோல் நானும் ஆனதான் உண்டாய் சரியா அதை வெட்டலாம் கொத்தலாம் சமைக்கலாம் தின்னலாம் நீதி நியாயம் நீதி நியாயம் உண்மை அதுதான் மனுஷனுக்கு தேவை கத்தியிருக்க என்னிடம் இருக்கு நான் பட்டி போட்டு எத்தனை நேரம் போய் வந்த சிறை கப்பூரெல்லாம் அதான் சுட்டுப்பட்டு போய் போய் நீதி இல்லாம் மிதம் எந்த வயிறு மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் நாங்கள் இந்த கிழவன் உழைச்சு கொடுத்து வளர்த்தேன் நான் இந்த சொத்து பத்திரிக்கை கலவரத்தை வளர்க்கல கொள்ளி அடிக்கல கொலை செய்யல எங்களை எங்க ஊர்ல கேட்டு பாருங்க எங்க குடும்பத்தை பத்தி நன்மை இல்ல தீமை என்ன சுடு பயம் இல்ல மற்ற நெஞ்சில குண்டு பயிற மாதிரி எந்த வேணும் பாயலாம் எனக்கு மற்ற எனக்கு 100 வரை மற்ற 100 வரை எனக்கு 100 என்ற பிள்ளை நான் கண்ணுல சுடாம இந்த பிள்ளைய காணாம ஆசை ஒரு தூக்கிற பிள்ளை எந்த கையில அடிச்சு நீ காட்டு போகும் சிறையில அடைச்ச குற்றம் அதுக்கு நீ அவற்ற குற்றம் கண்ட தண்டனை கொடுக்குறதான் கொலை செய்ய என்ன சட்டம் இருக்கு என்ன அதுல உங்களுக்கு சட்டம் இருக்கு கொலை செய்ய இல்ல ஒளிச்சு வச்சு கொலை செய்யுங்க எனக்கு முன்ன செய்ய இருக்கணும் எனக்கு முன்னே என்ற பிள்ளைய கொலை செய்யணும் அந்த நேரம் தெரியும் நிமல ரூபனுடைய ஓடி கொண்டு வருவதற்கு முன்பாக
போலீசார் வீட்டுக்கு போயிருக்கின்றார்கள். போலீசார் அதனை துப்புரவாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே போலீசாரினுடைய மேலதிகமான நடவடிக்கைகளானது மக்கள் மத்தியில் ஏன்னா அவருக்கு சுட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த உடனடியாக அங்கு போய் தமது கடைசி கவலைகளை தெரிவிப்பதற்கான அந்த அச்ச உணர்வு நிச்சயமாக இருந்தது. நேற்றும் நேற்றைய முன்தினமும் எங்களுக்கு பல்வேறுபட்ட செய்திகள் கிடைத்தன. எங்களுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் அழைக்கப்பட்டு அவர் நாங்கள் பின்பு நாங்களும் கூறியிருந்தோம் அவர்களை போபடி என்று சொன்னால் மக்களை உள்ளுக்கு நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த அச்ச சூழ்நிலை அகற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே ஒரு போலீசாரினுடைய மேலதிகமான நடவடிக்கைகள் என்பது மக்கள் மத்தியில் ஒரு அச்ச சூழலை உருவாக்கி என்பது உண்மை. தம்மடி போற்றி செய்ப்பார்கள் வாயினும் மனத்தும்.